கட்டத்துக்கு தான் இந்த சிந்தனை நமக்கு வந்திருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேலால் இந்த இஸ்லாமிய பிரச்சாரம், அதே போன்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றேன். ஆனாலும் எதை பற்றி நாம் சிந்திக்கணுமோ அந்த விஷயத்திலே நான் குறைவு செய்துவிட்டேன். மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற உலக காரியங்களை ஆராய்ந்து அதற்கு முடியுமான அளவு நம்ம அதை பூர்த்தி செய்து கொடுக்கின்றோம். ஆனாலும் அவர்களை எந்த விஷயத்திலே நாங்கள் ஈடுபட வேண்டுமோ, அவருடைய மறுமை வாழ்வு, அவருடைய கபருடைய வாழ்வு, அவருடைய சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற வழிகள், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய வழிமுறைகள், இதற்கான ஒரு அமைப்புகளையோ ஒரு தோற்றங்களையோ உருவாக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். நமது கிராமத்திலே பார்த்தால் எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றது. அந்த எல்லா சங்க உறுப்பினர்களும் என்னை வந்து சந்திப்பார்கள். எல்லாரும் சந்தித்து இந்த ஒரு பள்ளி வாயில் கட்டணும், ஒரு ஸ்கூலுக்கு உதவி செய்யணும், ஒரு கிரவுண்ட் செய்யணும், இந்த ஏழை எளியோருக்கு உதவி செய்யணும், இப்படியான விஷயங்கள் தான் பேசுவார்களே தவிர ஒருதருக்கு ஒரு ஈமான் போய் சேர வேண்டும் என்று பேசக்கூடிய ஆட்களை பார்த்தால் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. நாளை மறுமையிலே எல்லாம் நம்மக்கிட்ட பள்ளி கட்டினியான்னு கேட்க மாட்டான், கிணறு கட்டினியான்னு கேட்க மாட்டான், ஒரு கிரவுண்டு அமைச்சு கொடுத்தியான்னு கேட்க மாட்டான். ஆமாம், நம் மூலமாக அவர்களுக்கு இதாயத்து போய் சேர்ந்துச்சா என்ற கேள்வி எல்லாம் கேட்பான். அவர்களோடு ஒன்றாக இருந்து நாங்கள் சாப்பிட்றோம், ஒன்றாக நம்ம எல்லா உலக விஷயங்களும் சேர்ந்து நடக்கும். ஆனால் தீனியத்தான ஒரு பிரச்சாரம், ஒரு எத்திவைப்பு, ஒரு அழைப்பு நம்முடைய உறவினர்களுக்கு நாம் சொல்லவில்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல மிக முக்கியமான இந்த ஊருடைய தலைவர்களாகிய நீங்கள் எல்லோரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மத்தியில் ஒரு மரத்தின் இலையை போன்றுதான் நான் உங்களுக்கு உபதேசம் செய்வதோ பிரச்சாரம் செய்வதோ என்பது கிடையாது. ஆனாலும் இந்த ரிஃபாய்புரை, அலிஹலால்புர, இந்த தம்பாலை போன்ற எல்லா கிராமங்களில் நாம் பார்க்கும் பொழுதோ எல்லா வழிகளுக்கும் இங்கே சங்கங்களும் அமைப்புகளும் லெஜினாக்களும் நிர்வாகங்களும் இருந்து இவைகளை செய்துட்டு போகின்றது. மார்க்க விஷயத்தை பற்றி சொல்வதற்கு என்று சொன்னால் அதற்காக எந்த விதமான ஒரு சங்கத்தையும் ஒரு அமைப்பையும் ஒரு நிர்வாகத்தையும் காணவில்லை. எனவே மக்களுக்கு எது மார்க்கம் என்று தெரிகின்றதோ அதனை அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் புறக்கணிக்கப்படுகின்றது, நபியுடைய சுன்னாக்கள் மௌத்தாக்கப்படுகின்றது, எதையெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றதோ அவைகளும் மௌத்தாக்கப்படுகின்றது. நபியுடைய சுன்னாக்களை ஹயாத்தாக்கும் பொழுது 100 ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடினால்